Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Standard costing and variance analysis chapter vandu management accounting la irukku andha chapter la dhaan video series ipo nama kuduthirukkom andha varisiyila idu vandu video 7. So standard costing and variance analysis la video 7 idu indha idhila paakakoodi topic vandu material variance la problems and solution paaka porom romba romba important ana oru problem examination point of view la nama adha sollalam okay va. So, ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அண்ட் ஆக்சுவல் அவுட்புட் ஆர் சேம், அதாவது ப்ராப்ளம் சொல்யூஷன் மெட்டீரியல் அனாலிசிஸில் வித் அவுட்புட் அவுட்புட் கொடுத்துருக்கக்கூடிய சம்மு, ஆனால் அதுலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் ஒரே யூனிட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஆறு வீடியோ இருக்கக்கூடிய அஞ்சு டைப் ஆஃப் மெட்டீரியல் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து த்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி, மெட்டீரியல் சி. இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ 6ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டீரியல் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து மூணு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அடுத்த காலம் வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன் யூனிட்ஸ், அடுத்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன் ருபீஸ். இது வந்து மூணு யூனிட்ஸ் மூணு மெட்டீரியலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டியும் யூனிட்ஸ் அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸும் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏபிசி மூணு மெட்டீரியலுடைய டோட்டலும் கொடுத்துட்டாங்க. குவான்டிட்டி மூணு மெட்டீரியல் குவான்டிட்டி வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதாவது டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட்டு 1200, அதில் 10% நார்மல் லாஸ் போயிடுச்சுன்னா 120 லெஸ் பண்ணிட்டோம் 1080. அப்போ 1200ங்கிறது மூணு யூனிட்னுடைய டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட், 1080 அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஓகேவா. ஸோ ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் செப்பரேட்டாக இருக்குது, அது டோட்டல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி, அதே மாதிரி இண்டிவிஜுவலாக மூணு மெட்டீரியலுக்குமே ஆக்சுவலாக எவ்வளோ இன்புட்டு, ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் இன்புட்டு, எவ்வளோ மெட்டீரியல் இன்புட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1300, டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி யூனிட்ஸ் யூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 1300, அதில் ஆக்சுவல் லாஸ் 220 போயிடுச்சுன்னா 1080. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியினுடைய யூனிட்ஸும் 1080, அதாவது 1080 ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி யூனிட்ஸ்னால் அவுட்புட்டு 1080, ஆக்சுவல் யூனிட்ஸ் வந்து அவுட்புட் வந்து 1080. ஸோ ஸ்டாண்டர்டு அவுட்புட்டு ஆக்சுவல் அவுட்புட் ரெண்டுமே சேமாக இருக்குது இந்த சம்மில், அதை தான் இந்த சம்மில் பார்க்கக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் ஏபிசி மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்புட்டு, ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் மூணு மெட்டீரியலுக்கு இருக்குது, ஆக்சுவல் குவான்டிட்டி இன்புட்ஸும் மூணு மெட்டீரியல் இருக்குது, டோட்டல் இருக்குது, அப்புறம் அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆக்சுவல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ சம் போட்டுக்கலாமா, ஒவ்வொன்றா போகலாம், சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸு ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். அவுட்புட் இருக்கிறதுனால இந்த ஃபார் ஃபார் அப்படின்னு போட்டு வர்றதெல்லாம் வரும், இல்லைனா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் தான். இன்புட் மட்டும் கொடுத்துருந்தா ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட்டு, அவுட்புட்டும் கொடுத்துருந்தா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் தகுந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வரும், மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட் எப்பவும் போல். அதை வந்து ஃபார்முலாவாக நம்ம இப்படி சொல்லலாம், எம்சிவி ஈக்குவல் டு எஸ்பி இன்டூ எஸ்கி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஏபி இன்டூ ஏக்யூ, ஆக்சுவல் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் குவான்டிட்டின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மூணு மெட்டீரியலுக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட்டு, ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து மூணு மெட்டீரியலுக்கும் தனித்தனியாக இருக்குது, ஆனால் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்புட்டை கொஞ்சம் மாற்றி தான் நம்ம போடணும், அதனால் அதுக்கு வந்து ஒரு அர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஆக்சுவல் ப்ரைஸும் ஆக்சுவல் குவான்டிட்டியும் சம்லேயே இருக்குது, டைரெக்டாக ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஓகேவா. இப்போ ஃபார்முலா வந்து நான் எழுதியிருக்கேன், மூணு மெட்டீரியலுக்கும் போட்டிருக்கோம். இதில் வந்து எஸ்பி சம்லேயே இருக்குது, மெட்டீரியல் ஏ வந்து எஸ்பி வந்து 6 ரூபீஸு, பிக்கு வந்து 3.75, சிக்கு வந்து 3 ஓகேவா. அதே மாதிரி ஆக்சுவல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெட்டீரியல் ஏ, 3.60 வந்து மெட்டீரியல் பி, 2.80 வந்து மெட்டீரியல் சிக்கு. அதில் ஏக்யூ வந்து சம்மில் இருக்குது, 400, 500, 400 இருக்குது, அதையும் எழுதியாச்சு. இப்போ எது மட்டும் எழுதலை, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி சம்மில் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். அது ஒர்க்கிங்ஸ் போய் நம்ம வந்துடலாம். ஸோ ஒர்க்கிங்ஸ் போடுறோம் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு. ஸோ ஈச் ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டூ டோட்டல் ஆக்சுவல் அவுட்புட், அதாவது டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 1080 யூனிட்ஸு. ஸோ 1080 யூனிட்ஸுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலினுடைய ஆக்சுவல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். அதனால் ஈச் ஸ்டாண்டர்ட் இன்புட் என்னங்கிறது எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ஏபிசி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் இருக்குது, ஸ்டாண்டர்டு குவான்டிட்டி இன்புட்டு ஏக்கு வந்து 500, பிக்கு வந்து 400,
சீக்கு வந்து 300 டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 1018 சம்லேயே இருக்கு, அதை போட்டுக்கோங்க. இன்டு டோட்டல் ஆக்சுவல் அவுட்புட், ஓகேவா? டோட்டல் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்புட் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் ஆக்சுவல் அவுட்புட்டும் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஒரே யூனிட்டாக இருக்கிறதுனால 500 × 1080 × 1080 அட் த சேம் 500 ஃபார் மெட்டீரியல் ஏ. அதே மாதிரி மெட்டீரியல் பிக்கும் வந்து அதே தான் வருது, சிக்கும் அதே தான் வருது. ஏன்னா இன் அவுட்புட்டு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அண்ட் ஆக்சுவல் அவுட்புட்டு ஒரே யூனிட்ஸாக இருக்கிறதுனால ஸ்டாண்டர்டு இன்புட்டே தான் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டாகவும் இருக்குது, ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் போய் அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டில் நம்ம அந்த 500 மெட்டீரியல் ஏவுக்கும் 400 மெட்டீரியல் பிக்கும் 600 மெட்டீரியல் சிக்கும் இங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 3000 − 2400 வருது, 600 ஆன்சர். இப்போ வந்து ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 2400, ஸ்டாண்டர்டோட இது கம்மியாக இருக்கிறதுனால ஃபேவரபிள் 600 ஃபேவரபிள். இங்கே மல்டிப்ளை பண்ணி போகிறப்ப 1500 − 1800, இது ஆக்சுவல் வந்து அதிகமாக இருக்குது ஸ்டாண்டர்டை விட, அதனால அட்வர்ஸு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 300. அப்புறம் இங்கே வந்து 9900 − 1120 வருது, 1120ங்கிறது வந்து ஆக்சுவல் அவுட்புட், அதாவது ஆக்சுவல் இன்புட் வந்து அவுட்புட் இல்லை ஆக்சுவல் இன்புட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால வந்து நமக்கு அட்வர்ஸு, ஆனால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 220. இப்போ 600 ஃபேவரபிள் ப்ளஸ் 300 அட்வர்ஸு ப்ளஸ் 220 அட்வர்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ரெண்டு அட்வர்ஸையும் டோட்டல் பண்ணிட்டு ஃபேவரபிள் வந்து கழிச்சிங்கன்னா 80 வந்து ஃபேவரபிள் அதிகமாக இருக்குன்னா 80 ஃபேவரபிள் ஆன்சராக வருது, ஓகேவா? ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து ஓவரால் வந்து 80 ஃபேவரபிள், இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இப்போ வந்து ரெண்டாவது ஃபார்முலா போயிடலாம். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எம்பிவி ஈக்குவல் டு ஏக்யூ இன்ட்டு எஸ்பி மைனஸ் ஏபி தான். ஏக்யூ சம்பளம் இருக்குது, எஸ்பி சம்பளம் இருக்குது, ஏபி சம்பளம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த அந்த அமௌண்ட் ஃபிகர்ஸ் யூனிட்டாக இருந்தாலும் சரி ப்ரைஸாக இருந்தாலும் எடுத்து அப்படியே போஸ்டிங் கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 400 ஏக்யூ இன்ட்டு எஸ்பியும் 6 ருபீஸ் தான், ஏபியும் 6 தான், அதனால் 400 × 0 போட்டிங்கன்னா 0 நில் ஆன்சர் வருது மெட்டீரியல் ஏவுக்கு. மெட்டீரியல் பிக்கு வந்து போட்டிங்கன்னா 500 × 3.75 − 3.60 = 0.15 மல்டிப்ளை பண்ணுறப்ப 75 வருது. இது ஆக்சுவல் ப்ரைஸ், ஆக்சுவல் மெட்டீரியல் வாங்கின ரேட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது ஸ்டாண்டர்டு விட, 375 விட 360 கம்மியாக இருக்கனால ஆன்சர் 75 வந்து ஃபேவரபுளாக வருது. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா 400 × 3 − 2.80 ஆன்சர் வந்து 80 வருது. ஆனால் இங்கே ஆக்சுவல் அவுட்புட் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 3 விட கம்மியாக இருக்கிறதுனால, ஏன்னா 280 தான் ஆக்சுவல் ப்ரைஸு, அப்போ 80 வந்து ஃபேவரபுள் வருது. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஏ வந்து டேஷு சரியா, மெட்டீரியல் ஏ, பி வந்து 75 ஃபேவரபுள், அப்புறம் சி வந்து 80 ஃபேவரபுள். அப்போ 75 + 80 போட்டிங்கன்னா 155 ஃபேவரபுள் வருது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸனுடைய ஆன்சர், ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் இது தான் ஆன்சர், 155 ஃபேவரபுள். அடுத்து மெட்டீரியல்ஸ் தேர்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸு எம்யூவி. அவருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. அடுத்து மைனஸ் ஏக்யூ தான், எஸ்பிங்கிறது சம்பளம் இருக்குது, ஏக்கு 6, 3 பிக்கு வந்து 3.75, சிக்கு வந்து 3, ப்ராக்கெட்டில் இன்ட்டு போட்டு ப்ராக்கெட்டில் எஸ்கியூ ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் போட்டோம். ஆனால் சம்பளம் கொடுத்த அதே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் இன்புட், ஸ்டாண்டர்ட் இன்புட் தான் வந்திருந்தது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் ஒரே யூனிட்ஸாக இருந்ததுனால நமக்கு ஸ்டாண்டர்ட் இன்புட்டே தான் நமக்கு இங்கே வந்திருக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு. அப்போ 500 ஏவுக்கு, பிக்கு 400, பி சிக்கு 300, ஆக்சுவல் குவான்டிட்டி சம்பளியே இருக்குது 400, 500, 400 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏ வந்து 600 வருது. ஆக்சுவல் குவான்டிட்டிங்கிறது ஆக்சுவல் இன்புட், இன்புட் வந்து ஸ்டாண்டர்டு விட கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஃபேவரபுள் 600. மெட்டீரியல் பி வந்து பார்த்தீங்கன்னா 500, ஆன்சர் வந்து 375 வருது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா. ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து இன்புட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டோட 100 யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணதுனால நமக்கு அட்வர்ஸு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 300 வருது, அதை 3 × 300 − 100 = 100, 300 வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி அதாவது ஆக்சுவல் இன்புட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அட்வர்ஸ். ஸோ ஃபைனல் ரிசல்ட் ஓவரால் என்னன்னா மெட்டீரியல் யூசேஜினுடைய ஓவரால் ரிசல்ட் வந்து 600 ஃபேவரபுள் ப்ளஸ் 375 அட்வர்ஸ், 300 அட்வர்ஸ்னா 675 டோட்டல் அட்வர்ஸ் வருது, 600 ஃபேவரபுள் போச்சுன்னா 75 அட்வர்ஸ் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ மூணு ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே, அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணால் ஒரு வெரிஃபிகேஷன் போய்க்கலாம். எம்சிவி ஈக்குவல் டு எம்பிவி ப்ளஸ் எம்யூவி தான். எம்சிவி ஞாபகம் இருக்கா 80 ஃபேவரபுள், எம்பிவி வந்து 155 ஃபேவரபுள், எம்யூவி வந்து இப்போ கண்டுபிடிச்சி 75 அட்வர்ஸு. அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80F ஈக்குவல் டு 80F. ஸோ இப்போ போட மூணு ஃபார்முலாவும் கரெக்டுன்னு அர்த்தம், செக் பண்ணியாச்சு, வெரிஃபிகேஷன் ஓவர். இப்போ ஃபோர்த்து போயிடலாம், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் எம்எம்வி. அதனுடைய ஃபார்முலா வந்து எஸ்பி இன்ட்டு ஆர்எஸ்கியூ ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் அவுட்புட். ஆர்எஸ்கியூங்கிறது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி,
ஆக்சுவல் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் எப்படி மாறுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இங்கே போடணும். அதனால அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆர்எஸ் கியூ ஃபார் ஆக்சுவல் இன்புட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்புட் தான். ஈச் ஸ்டாண்டர்ட் இன்புட் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்டூ டோட்டல் ஆக்சுவல் இன்புட், எல்லாமே இன்புட் தான். ஈச் ஸ்டாண்டர்ட் இன்புட் வந்து சம்மிலேயே இருக்கு, ஓகேவா? ஸோ 500, 400, 300 இருக்கு. டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் சம்மில் கொடுத்துருந்தாங்க 1200, 500 by 1200 இன்டூ டோட்டல் ஆக்சுவல் இன்புட் 1000 சம்மில் இருக்கு 1300. மூணு மெட்டீரியலுக்கும் தனித்தனியாக கொடுத்து டோட்டலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 500 divided by 1200 இன்ட்டு 1300 போட்டிங்கன்னா 541.67, ஓகேவா? இதை நீங்கள் ரவுண்டப் பண்ண வேண்டாம், இது யூனிட்ஸு, ரவுண்டப் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சு அதில் வேணும்னா நம்ம ரவுண்டட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மெட்டீரியல் பிக்கும் சிக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா பிக்கு வந்து 433.33 வருது, மெட்டீரியல் சிக்கு வந்து 325 ரவுண்டாக வருது, ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பி வந்து மூணு மெட்டீரியலுக்கு சம்மில் இருக்குது, 6, 3.75, 3 சொல்லிட்டு ஆர்எஸ்க்கு இப்போ கண்டுபிடிச்சது அப்படியே எழுதிக்கோங்க. ஏக்யூ வந்து சம்மிலேயே இருக்குது, ஆக்சுவல் குவான்டிட்டி அதாவது ஆக்சுவல் இன்புட் சம்மிலேயே இருக்குது. அதை போட்டு நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் ஏ வந்து 6 into 141.67 400க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850, அது வந்து ஃபேவரபுள். ஏன்னா வந்து இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டிங்கிற ஆக்சுவல் இன்புட் 400 தான் வருது. ஸ்டாண்டர்ட் ஆர்எஸ்கியூ வந்து ஸ்டாண்டர்ட் மாதிரி வச்சுக்கோங்க, இதை விட கம்மியாக இருக்குது, ஆக்சுவல் குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால ஃபேவரபுள் போட்டுக்க 850. அதே மாதிரி பிக்கும் வந்து 250 அட்வர்ஸ் வருது, ஏன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் இன்புட் அதிகமாக இருக்குது பாருங்க. இதை 433.33 விட 500 வந்து அதிகங்கிறனால அட்வர்ஸ் போட்டுக்கோங்க ஆன்சரை. இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் 250, அது வந்து அட்வர்ஸ். சி மெட்டீரியல் வந்து 325 - 400, அப்போ ஆன்சர் 225 வருது. இது ஆக்சுவல் இன்புட் வந்து 400, ஆர்எஸ்கியூ வந்து விட ஏக்யூ ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி அதிகமாக இருந்தாவே அட்வர்ஸ் தான், கம்மியாக இருந்தால் ஃபேவரபுள். 225 அட்வர்ஸ் வருது. இப்போ வந்து ஃபேவரால் எம்எம்பி எப்படி கண்டுபிடிக்கலாம், 850 ஃபேவரபுள் ப்ளஸ் 250 அட்வர்ஸும் 225 அட்வர்ஸும் போட்டிங்கன்னா டோட்டலாக 475 அட்வர்ஸ், 850 ஃபேவரபுள்னா 375 ஃபேவரபுள் வந்துருச்சு, ஓகேவா? ஸோ வந்து ஆர்எஸ்க்கு தான் போட்டுட்டோம். இப்போ வந்து ஈல்டு வேரியன்ஸ் லாஸ்ட் வந்து ஃபிஃப்த் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட், ஒரு அவுட்புட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் பர் யூனிட் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் இன்புட் மைனஸ் ஆக்சுவல் ஈல்டு. ஈல்டு அப்படின்னா அவுட்புட், ஸ்டாண்டர்ட் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதை ஆக்சுவல் ஈல்டால் மைனஸ் பண்ணணும். அதனால் இதை ஃபார்முலா. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டும் ஒரு ஒர்க்கிங் ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் இன்புட்டுக்கும் ஒர்க்கிங் ஸ்போர்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு இதான் ஃபார்முலா, எல்லாமே ஃபார்முலா பேஸ் தான், ஃபார்முலா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா, ஏன்னா டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு வந்து 1080 யூனிட் இல்லையா, ஆனால் அதோடைய டோட்டலாக அந்த 1080 யூனிட் தகுந்த மாதிரி காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு இன்ட்டு ஒன் போட்டிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு என்ன காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தான் 6 rupees, 3.75, 3 வருது. இப்போ நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் ஒரு யூனிட் அவுட்புட்டுக்கு எவ்வளோங்கிறத பார்க்கணும். இது வந்து இன்புட் ரேட்டு, ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து டோட்டல் காஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா எஸ்கியூ மைண்ட்டு எஸ்பி தான், எவ்வளோ இன்புட்டோ ஒரு யூனிட் ரேட் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிக்க 500 into 6 is 3000 வருது. அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 400 into 3.75 1500, அப்புறம் சிக்கு வந்து 300 into 3, ஏன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் 300 into 3 போட்டிங்கன்னா 900, 3000 + 1500 + 900 போட்டிங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதை வந்து 1080 டிவைட் பண்ணிங்கன்னா 5 rupees பர் யூனிட். அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்து 500 பர் யூனிட் வருது, ஓகேவா? அப்போ அது ஃபார்முலாக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவல் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் இன்புட், ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ஈல்டு ஃபார் ஆக்சுவல் இன்புட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்டூ டோட்டல் ஆக்சுவல் இன்புட், அதாவது டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட்டுக்கு வந்து இவ்வளோ இன்புட்டுக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வர நம்ம சம்பளம் கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் ஆக்சுவல் இன்புட்டுக்கு, ஏன்னா இன்புட் இந்த சம்பளம் மாறுது, அவுட்புட் தான் ஸ்டாண்டர்டும் ஆக்சுவலும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து டோட்டல் ஆக்சுவல் இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம், எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ சம்மளையே வந்து இருக்குது, டோட்டல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 1800 சம்பளம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஸ்டாண்டர்ட் இன்புட்டும் 1200 சம்பளம் இருக்குது, டோட்டல் ஆக்சுவல் இன்புட்டும் 1300 சம்பளம் இருக்குது, டிவைட் பண்ணிங்கன்னா 1170 வருது. இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஸோ 5 rupees பர் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிச்சோம், இன்ட்டு 1170 - 1080 போடுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறப்போ 5 into 90 வருது, இந்த டிஃப்ரென்ஸ் 90,
மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4A50 ஆக்சுவல் இது வந்து 1170ங்கிறது ஸ்டாண்டர்டு அவுட்புட்டு 1080ங்கிறது ஆக்சுவல் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் ஆனால் ஸ்டாண்டர்டோட கம்மியாக கிடைச்சிருச்சு இல்லையா, அவுட்புட் கம்மியாக கிடைச்சா நமக்கு வந்து அன்ஃபேவரபிள் தான், அதனால 450 அட்வர்ஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ எம்ஒய்பி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலைஸ் கண்டுபிடிக்க வேண்டியதில் ஓவராலாக கண்டுபிடிச்சா போதும். ஸோ 450 அட்வர்ஸ் வருது. இப்போ இதுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது செக்கிங் என்னன்னா எம்யூவி ஈக்குவல் டு எம்எம்வி பிளஸ் எம்ஒய்வி மெட்டீரியல், அதாவது வேரியன்ஸ் மெட்டீரியல் வேரியன்ஸ்னுடைய டைப்ஸ்லேயே வந்து நான் ஒரு சார்ட் போட்டே இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது லிங்க்கை கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது எம்யூவி வந்து 75A நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 375F பிளஸ் 450 அட்வர்ஸ்னா 75 அட்வர்ஸ் ஈக்குவல் டு 75 அட்வர்ஸ் வருது. ஸோ எம்யூவி வச்சு இந்த ரெண்டு ஃபார்முலா போடுறப்ப ஆன்சர் கரெக்டு. ஓவரால் செக்கிங் ஒன்று பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்முலா வந்து எம்சிவி ஈக்குவல் டு எம்பிவி பிளஸ் எம்யூவி போடுறதுக்கு பதிலாக தான் எம்யூவி வந்து எம்எம்வி எம்ஒய்வி டோட்டல் பண்ணால் எம்யூவி வரும். அதனால இந்த இடத்துல எம்யூவிங்கிறது வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு செக்கிங்லேயே போட்டுட்டோம், மூணு ஃபார்முலா கண்டுபிடிச்ச உடனே போட்டிருக்கோம். அதனால எம்எம்வி பிளஸ் எம்ஒய்வினாவே எம்யூவி தான், அந்த ரெண்டும் ஆட் பண்ணால் எம்யூவி தான். இப்போ நம்ம ஓவரால் செக்கிங்கில் தனித்தனியாக போட்டு பார்த்தோம் நம்ம செக் பண்ணிக்கலாம். எம்சிவி வந்து 80 ஃபேவரபுள், எம்பிவி வந்து 155 ஃபேவரபுள், எம்எம்வி வந்து 375 ஃபேவரபுள், எம்ஒய்வி வந்து 450 அட்வர்ஸ். இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சது இதை வந்து 80F ஈக்குவல் டு இந்த இதில் ரெண்டு எஃப் இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ஏவை கலெக்ட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 80F தான் அதிகமாக வருது, 80F ஈக்குவல் டு 80F வருது. ஸோ சம் இஸ் ஃபுல்லி கரெக்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த 6th வேடியோலேயாவும் வித்து அவுட்புட் வச்சு தான் சம் போட்டிருக்கோம். அதான் அதில் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டும் ஆக்சுவல் அவுட்புட்டும் வேறு வேறு யூனிட்ஸ் வந்தது. ஆனால் இந்த சம்மில் வந்து வித் அவுட்புட் கொடுத்துருந்தாலும் ரெண்டு அவுட்புட்டுமே ஈவனாக ஒரே யூனிட்டாக கொடுத்துருந்தா எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் வீடியோ சம் வீடியோ நம்ம சேனலில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வேரியன்ஸ் அனாலிசிஸுக்கு வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் டைமில் நீங்கள் ரிவிஷன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.